ஹலோ கைஸ் வெல்கம் டு கவிஸ் இன்பாக்ஸ். கவிஸ் இன்பாக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எக்கோ ஃப்ரெண்ட்லியாக வந்து ஒரு க்ளே வச்சு விநாயகர் எப்படி நம்ம வீட்லேயே செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நீங்கள் வந்து பிக்னஸாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுமே வந்து இதை பார்த்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 mm ஹைட்டில் ஒரு பிளெயின் பேஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இது வந்து மஸ்ட் ஸ்டெப், கண்டிப்பாக வந்து பண்ணணும். அப்போ தான் நம்ம செய்கிற ஐடலோ கீழே இருக்க பேஸும் வந்து ஸ்டிக் ஆகி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சேர் எஃபெக்ட் எடுத்துகிட்டு வர்றதுக்காக ஒரு சோப்பு டப்பா இந்த மாதிரி எடுத்துருக்கேன். அந்த ஷேப்புக்காக, ஸ்கொயர் ஷேப்புக்காக வந்து இந்த சோப்பு டப்பாவை எடுத்துருக்கேன். அது மேலே வந்து க்ளே வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக மறைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு சேர் மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் வந்து அவங்கவுங்க விருப்பம் தான், எப்படி வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த வேர்டு கரெக்டானு தெரியல, மகாராஜா அரியாசனம் மாதிரி நான் வந்து ஒரு மீன் பண்ணி இதை நான் வந்து பண்ணேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து டிசைன்ஸ்லாம் வச்சு அதில் நல்லா டீட்டெயிலிங் வந்து கொடுத்துருக்கேன். மேபி இது அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம செய்கிற விநாயகரோட கால் வந்து தரையில் படாமல், அவருக்கு ராஜாங்கெல்லாம் வந்து கால் வைக்கிறதுக்காக ஒரு குட்டி ஸ்டூல், நல்ல பயங்கரமான டெக்கரேஷனில் ஒரு குட்டி குட்டி ஸ்டூல் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து கிளேலேயே 2 rounds வந்து வச்சு அது மேலே வந்து டெக்கரேஷன் நல்லா டீட்டெயிலிங் வந்து பண்ணியிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பு வந்து மேலே ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட்டி பாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 calls வந்து கீழே எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்கேன். அதுக்கு மேலே விநாயகர்னாலே வந்து தொந்தி வந்து நல்லா பெருசாக இருக்கணும், அதால் வந்து தொப்பை வச்சுட்டேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் செஸ்ட் பாட்டு வந்து நம்ம வச்சுருக்கோம். அவர் வந்து கொஞ்சம் கொழு கொழுன்னு இருப்பார் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பப்ளியாக இருக்க மாதிரியே நம்ம வந்து அவரை டிசைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவரோட காலுக்கு வந்து ட்ரெஸ் போட போகிறோம், எப்படின்னா ஒரு தோத்தி ஃபீல் எடுத்துகிட்டு வர போகிறோம். அதுக்கு மேலே இந்த மாதிரி க்ளேவை வந்து நல்லா ஃப்ளாட்டாக வந்து தேய்ச்சிட்டு அது மேலே ஜஸ்ட்டு பிளேஸ் பண்ணிவிட்டு அது எப்படி போதோ அந்த வட்டத்துலேயே வந்து நம்ம இந்த மாதிரி கோடு கோடாக போட்டோம்னா இது வந்து அந்த தோத்தியில் இருக்க ப்ளீட்ஸ் மாதிரி நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து கொஞ்சம் துணி தொங்குற மாதிரி வச்சுட்டு அதுலேயும் அந்த மாதிரி நம்ம கோடு போட்டுடலாம். அதுக்கப்புறம் விநாயகர் அப்பாவுக்கு வந்து அருணா கயிறு ஒட்டியானம் வந்து நம்ம செய்ய போகிறோம். மெல்லிசாக வந்து க்ளேவை இந்த மாதிரி உருட்டிட்டு அதுக்கு மேலே வச்சுட்டு அதில் வந்து குட்டி குட்டியாக டீட்டெயிலிங் வந்து பண்ணியிருக்கேன். எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணிக்கலாம். பட் இந்த அருணா கொடி வந்து மஸ்ட், கண்டிப்பாக வச்சே ஆகணும். யார் எப்படி விநாயகர் செஞ்சாலும் இதை வச்சே ஆகணும். இப்போ தான் நம்ம ராஜா விநாயகர் செய்ய போகிறோம்ல, ராஜாக்கு பக்கத்தில் எப்போவுமே வந்து 2 pillows இருக்கும்ல, ஸோ இந்த க்ளேலேயே வந்து 2 pillows மாதிரி வந்து நம்ம செய்ய போகிறோம். அதுலேயும் வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி அழகாக வந்து ராஜாவோட தலைகாணி மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் விநாயகர் அப்பாவுக்கு கை தான் வந்து வைக்க போகிறோம். லாஸ்ட் இயர்ஸ்லாம் வந்து செஞ்ச விநாயகருக்கெலாம் நான் வந்து மேக்ஸிமம் 2 hands வச்சு தான் வந்து செய்வேன். இந்த வாட்டி இவருக்கு நம்ம 4 hands வந்து செய்ய போகிறோம். 2 hands வந்து கேஷுவலாக இருக்க மாதிரியும், ஒரு 2 hands வந்து இவர் சண்டை போடுறதுக்கான ஆயுதம்லாம் வச்சுருக்க மாதிரியும் செய்ய போகிறோம். கை பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி தனித்தனியாக வந்து குட்டி குட்டியாக வந்து விரலில் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இதில் ஸ்டிக் பண்ணி வச்சா இன்னுமே வந்து ஈஸியாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். நம்ம அப்படியே வச்சுட்டு கோடு கிழிக்கிறத விட இது மாதிரி வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படியே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இவருக்கு வந்து அழகாக பேங்கிள்லாம் போட்டு நம்ம கை ரெடி பண்ணியாச்சு. அப்படியே அதில் வச்சுட்டு செய்யாமல் நம்ம செஞ்சுட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு 2 கை வந்து கேஷுவலாகவும், 2 கையில் வந்து ஆயுதம் இருக்க மாதிரியும் சொல்லியிருந்தல, ஒரு கையில் வந்து இந்த மாதிரி சக்கரமும் இன்னொரு கையில் கோடாரியும் வந்து பண்ணியாச்சு. அதை கடைசியில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஜுவல்ஸ் வந்து போட போகிறோம். ஒரு பெரிய ஆரம் வந்து இந்த மாதிரி க்ளேலேயே மெலிசாக உருட்டிட்டு ஒரு ஆரம் ஷேப்பில் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஹெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டியாக நெக் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இவர் ராஜா அப்படிங்கிறதால இவருக்கு வந்து நிறைய ஜுவல்ஸ்லாம் போட்டு வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். இன்னொரு செயின் வந்து ஷார்ட் செயின் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து காது ரெடி பண்ணிட்டோம். இதில் விநாயகர் செய்கிறதுலே ரொம்ப ஈஸியான பாட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காது செய்கிறது தான். ரொம்பவே சிம்பிள், 2 உருண்டை எடுத்து அதை வந்து நம்ம இந்த மாதிரி கையாலேயே நசுக்கிட்டு அப்படியே வச்சோம்னா அது காது செட் ஆகிடும். காது இப்படி தான் வைக்கணும், அப்படி தான் வைக்கணும்னு ப்ரொசீஜர்லாம் எதுவும் இல்லை, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். எப்படி வச்சாலுமே அழகாக தான் இருப்பார் விநாயகர் அப்பா. அதுக்கப்புறம் இவருக்கு தும்பிக்கை,
தும்பிக்கை வந்து வச்சுட்டு இவருக்கு வந்து இன்னைக்கு இடம்புரி விநாயகரா வந்து நம்ம வீட்டுல இருக்க போறாரு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 75% இல்ல 90% ஒர்க்கே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஜுவல்ஸுக்குலாம் வந்து இந்த மாதிரி டீட்டெயிலிங் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி டீட்டெயிலிங்லாம் கொடுக்கலாம்னு தோணுதோ நீங்க அப்படியெல்லாம் கொடுத்துக்கலாம். என்னதான் நம்ம கடையில வாங்கி விநாயகர் கும்பிட்டாலும் இந்த மாதிரி நம்ம கையிலேயே செஞ்சு நம்ம சாமி கும்பிட்டா அது ஒரு திருப்தி தான். நான் வந்து வருஷ வருஷம் நான் கையிலேயே தான் செஞ்சு கும்பிடுவேன். போன வாட்டி மட்டும் கிளே கிடைக்காததால மஞ்சள்ல விநாயகர் செஞ்சு கும்பிட்டோம். இது வரைக்கும் நீங்கள் கையில் செஞ்சு கும்பிட்டதே இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி அந்த மாதிரி செஞ்சு கும்பிட்டு பாருங்கள். உங்களுக்கே வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு நிம்மதி ஒரு திருப்தி வந்து கிடைக்கும். நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன், நீங்களும் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கும் இந்த சேர்த்துக்கு. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுவாகவே உங்கள் கை போகும். உங்களுக்கு இந்த டெக்கரேஷன் பண்ணால் நல்லாயிருக்குமா, அப்படி பண்ணால் விநாயகர் அழகாக வருவாரான்னு சொல்லிட்டு நீங்களே இன்னவேட்டிவாக புதுசு புதுசாக பண்ணுவீங்க. இது வந்து உண்மையாகவே நான் ரியலைஸ் பண்ணது. இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஐ திங்க் ரொம்ப அழகாக வந்து ரெடி ஆகிட்ருக்காரு நம்ம விநாயகர். இவர் ராஜா அப்படிங்கிறதால இவருக்கு நிறைய ஜுவல்ஸ், கழுத்து, கை, காது எல்லாத்துலேயுமே வந்து நிறைய ஜுவல்ஸ் வந்து போட போகிறோம். நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரே ஒரு டீட்டெயிலிங், ஒரே ஒரு டைப் ஆஃப் டீட்டெயிலிங் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஜுவல்ஸ் எல்லாத்துக்குமே கழுத்தில், இடுப்பில், கையில் எல்லாத்துக்குமே வந்து சேம் அந்த ரவுண்ட் டீட்டெயிலிங் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். மேபி இதுதான் தீம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கிரீடமுமே வந்து முடிஞ்சிருச்சு, கிரீடமுமே வந்து பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து விநாயகர் அப்பாவுக்கு கண், விநாயகர் இல்லை எந்த ஸ்டாச்சும் நம்ம செய்யறதா இருந்தாலுமே அதுக்கு மெயின் வந்து கண்ணு தான். ஸோ அதுக்கு மட்டும் டைம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். கிட்டத்தட்ட எனக்கு இவரை செஞ்சு முடிக்கிறதுக்கு வந்து ஒரு 12.5 hours வந்து ஆச்சு. கண்டினியூஸாக இல்லை, கொஞ்சம் கேப் விட்டு தான் வந்து பண்ணேன். இருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் கூட வந்து டயர்டே ஆகலை. எனக்கு வந்து இங்கே உட்காரதுக்கு டைம் கிடைக்கலையே அப்படின்றது மட்டும்தான் இருந்தது. உட்காந்து செய்கிறது கஷ்டமாக இருக்கே அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஃபைனலாக இவரை பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே வந்து ஜாலியாகிடுச்சு. கடைசியில் வந்து இந்த பிரபை வந்து வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். இது வச்சதுக்கு அப்புறமா தான் இவர் உண்மையாகவே ராஜா மாதிரி தெரிகிறாரு. அதுக்கப்புறம் இந்த கை எம்டியாக இருந்ததுல அதில் வந்து இந்த கோடாலி தான் வந்து செஞ்சேன். அதையும் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஃபைனலாக அந்த பட்டையில் ஒரு பொட்டு மட்டும் வச்சு அவ்வளோதான் வந்து விநாயகரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம விநாயகரோட ஃபைனல் லுக். எவ்வளோ கம்பீரமாக இருக்காருல்ல, ரியலி வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இந்த மாதிரி இவ்வளோ அழகாக வந்து வரும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் லாஸ்ட் இயர் செஞ்ச விநாயகர்லாம் இதில் ஆட் பண்ணுறேன். நான் செஞ்ச இந்த விநாயகர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, என்ன அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஆர்வமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாராவது ஃபுல்லாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே என்னை வந்து இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்து.